அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹும். வெல்கம் பேக் டு மை சேனல் மை ஜேர்னி ஆஃப் இஸ்லாம். இன்ஷா அல்லா, இந்த வீடியோல நம்ம பிறந்த நாள் கொண்டாடலாமா, ஸோ இந்த ஒரு விஷயத்துக்கான விளக்கத்தை தான் பார்க்க போறோம். ஸோ இஸ்லாமியர்களா இருக்கக்கூடியவங்கள நிறைய பேர் இன்றைக்கு அறியாமையின் காரணமாலும், ஒரு சிலர் அறிந்தும் கூட இன்றைய கலாச்சாரத்திற்கு ஏற்ற மாதிரி கொண்டாடக்கூடிய ஒரு விஷயம்தான் பிறந்த நாள் அப்படிங்கிறது. ஸோ இன்னும் இதுல நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருந்துட்டு தான் இருக்கு, இதை கொண்டாடலாமா கொண்டாடக்கூடாதா அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த பிறந்த நாளை கொண்டாடலாமா கொண்டாடக்கூடாதா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம வர்றப்போ, பொதுவாகவே இஸ்லாம் மார்க்கம் அப்படிங்கிறது, இஸ்லாமியர்களினுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது, குர்ஆனையும் முஹம்மது நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வாழ்க்கையையும் அடிப்படையாக கொண்டது தான். ஸோ அதில் எந்தெந்த விஷயங்கள் இருக்கு, எந்தெந்த விஷயங்கள் இல்லை, எந்தெந்த விஷயங்களை செய்யணும் அப்படின்னு இருக்கு, எந்தெந்த விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்னு இருக்கோ, அதை பார்த்து அதை புரிஞ்சு அதை உணர்ந்து பின்பற்றுவது தான் இஸ்லாம் அப்படிங்கிறது. அதை பின்பற்றக்கூடியவங்க தான் உண்மையான இஸ்லாமியர்களும் கூட. ஸோ அதன் அடிப்படையில் பார்க்குறப்போ, குர்ஆன்லையும் சரி ஹதீஸ்கள்லையும் சரி, ஹதீஸை எடுக்கிறப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிறந்த நாளை கொண்டாடினதாகவோ இல்லை பிறந்த நாளை கொண்டாடுங்க அப்படின்னோ எந்த ஒரு விஷயமும் வரல. குர்ஆனை எடுக்கிறப்போ நீங்க பிறந்த நாளை கொண்டாடுங்க அப்படின்னோ இல்லை பிறந்த நாளை பத்தியோ அல்லாஹுவும் எந்த ஒரு விஷயமும் சொல்லலை. ஸோ டோட்டலா குர்ஆன்லையும் சரி ஹதீஸ்லையும் சரி, இந்த பிறந்த நாள் அப்படிங்கிற ஒரு விஷயம் கடுகளவு கூட இடம்பெறல. ஸோ இதன் அடிப்படையிலேயே நமக்கு தெளிவாக தெரியுது, நிச்சயமாக பிறந்த நாள் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம் இஸ்லாம் மார்க்கத்தின் அடிப்படையில கிடையாது அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யார் பிற மத கலாச்சாரத்தை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் அவர்களை சார்ந்தவர்களே என்பதாக சொன்னாங்க. ஸோ நம்மளுடைய குர்ஆன்லையும் சரி ஹதீஸ்கள்லையும் சரி இல்லாத ஒரு விஷயம் நிச்சயமாக இஸ்லாம் கலாச்சாரத்துல இல்லாத ஒரு விஷயம்தான். ஸோ இஸ்லாமியர்களா இருக்கக்கூடிய யாரெல்லாம் இந்த பிறந்த நாளை கொண்டாடுகிறார்களோ அவங்க நிச்சயமாக பிற மத கலாச்சாரத்தை சேர்ந்தவர்களோட தான் ஆவாங்க. நஊது பில்லாஹி மின்ஹா, அல்லாஹ் பாதுகாக்கணும். ஸோ நிச்சயமா பிறந்த நாள் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம் இஸ்லாம் மார்க்கத்தின் அடிப்படையில கிடையாது. பிறந்த நாள் கொண்டாடுவதோ இல்லை நேரடியாகவோ மொபைல் மூலமாகவோ, இப்போ மொபைல் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கு. ஸோ மொபைல் மூலமாகவோ வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இந்த மாதிரியான ஊடகங்களின் மூலமாகவோ நம்ம பிறந்த நாள் வாழ்த்துக்களை பகிர்வதோ பிறந்த நாளை கொண்டாடுவதோ பிறந்த நாள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக அதிக முக்கியத்துவம் கொடுத்து அதற்கான தேவையில்லாத விஷயங்களை பண்ணுறதோ நிச்சயமா நம்ம செய்யக்கூடாத, மார்க்கத்தின் அடிப்படையில துளி அளவு கூட இடமில்லாத ஒரு விஷயம். அதை நிச்சயமா நம்ம ஒவ்வொருத்தரும் உணரணும். இஸ்லாமியர்கள் நம் இஸ்லாம் மார்க்கம் அப்படின்னு சொல்லி எடுக்கிறப்போ இஸ்லாமியர்கள் கொண்டாடுவதற்கு தகுதியானது வருடத்தில் இரண்டு நாட்கள் தான் இருக்கு, ஒன்னு ஈதுல் ஃபித்ர் இன்னொன்னு ஈதுல் அல்ஹா. ஸோ இந்த இரண்டு நாட்கள் மட்டும்தான், அதாவது நம்ம ரம்ஜான் பக்ரீத் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இரண்டு நாட்கள் தான் வந்து இஸ்லாமியர்கள் கொண்டாடுவதற்கு தகுதியான நாட்களாக இருக்கு நம் மார்க்க சட்டத்தின் அடிப்படையில். அது மட்டும் இல்ல, வாரத்துல ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை, ஸோ வெள்ளிக்கிழமைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெருநாளுக்கு நிகராக சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஹதீஸ்களில் பார்க்க முடியுது. ஸோ அதன் அடிப்படையில் வெள்ளிக்கிழமையை நம்ம ஒரு சிறப்பான நாளாகவும், அன்றைக்கு நல்ல ஆடைகள் அணிவது, அன்றைக்கு நல்ல இபாதத்துகளில் நம்ம ஈடுபடுறது ஒரு நல்ல விஷயமாக, அதாவது ஈதுல் அல்ஹா ஈதுல் ஃபித்ருக்கு அப்புறமா நம்ம பெருநாள் என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்பெஷலான டே அப்படின்னு சொன்னால் அந்த வெள்ளிக்கிழமையாக இருக்கு. அதுவும் நம்ம கொண்டாடுவதற்கான நாளில் அன்றைக்கு நன்மையை நம்ம அதிகமாக சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. அதே மாதிரி அன்றைக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஆடைகள்ல நல்ல ஆடைகளை அணியிறது ஒரு சிறப்பான விஷயம். சோ அவ்வளவுதான். சோ இது மட்டும்தான் இஸ்லாமியர்களா இருக்கக்கூடிய நம்ம கொண்டாடுவதற்கு தகுதியான நாட்களாக இருக்கு. மற்றபடி பிறந்த நாள் கொண்டாடுவது, திருமண நாள் கொண்டாடுவது, இன்னும் பாத்தீங்கன்னா இன்றைக்கு நம்ம இதுல
ஃபேஸ்புக் இந்த மாதிரி வாட்ஸ்அப் இந்த மாதிரி இணையதளங்கள்ல நிறைய என்னென்னமோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கு. அதை நம்ம யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி நிறைய இந்த டே அந்த டே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வர்றதும் நிறைய அதை ஷேர் பண்ணுறதும் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். பட் அந்த மாதிரி எந்த ஒரு டேஸும் எந்த ஒரு கொண்டாட்டமும் நம்ம இஸ்லாம் மார்க்கத்தின் அடிப்படையில் கிடையாது. ஸோ அதை நம்ம ஒவ்வொருத்தருமே உணர்ந்து மார்க்க சட்டத்தின் அடிப்படையில ஹலாலை பேணி ஹராமை தவிர்த்து இல்லாத ஒரு விஷயங்களை தவிர்த்து நல்ல முறையில வாழக்கூடியவங்களாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.